ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். ஒவ்வொரு மருந்து கம்பெனியுமே ஒரு அமௌண்ட்டை வந்து ஒதுக்குறாங்க இந்த மெடிசனை விற்கிறதுக்காக, டாக்டருக்கு பணம் கொடுக்கறதுக்காக, இந்த ப்ரமோஷன் சொல்லிட்டு ஒரு பணம் ஒதுக்குறாங்க. இந்த முறை கோவிட் வந்ததுனால அதில் பேராசிட்டமால் தான் அதிகமாக விற்பனையான மருந்து, அதனால இன்னும் நல்லா ப்ரமோட் பண்ணுறதுக்காக பணத்தை கொடுத்து எழுத வச்சிருக்கிறாங்க. நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க, அதாவது இந்தியாவில் மட்டும் பேராசிட்டமால் மட்டும் 80,000 பிராண்டு இருக்குது நம்மக்கிட்ட. அப்போ டாக்டர் இதில் எதை எழுதுறதுன்னு சொல்லி குழம்புறாரு. அப்போ தான் ஒரு மருந்து கம்பெனி என்னோட தான் போய் எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் மருந்து கம்பெனியில் ஒரு மெடிக்கல் ரப்பாக ஒர்க் பண்ணியிருக்கேன், இந்தியாவில் உள்ள 6 மாநிலங்களில் வேலை பார்த்துருக்கேன். அப்போ டாக்டருங்க வந்து என் பேனாவால் உன் ப்ராடக்டை எழுதணும் அப்படின்னா நீ எனக்கு என்ன செய்ய போகிற, நான் உன் ப்ராடக்டை எழுதணும்னா அப்படின்னு நிறைய மருத்துவர்கள் கேட்டிருக்கிறாங்க. சில பேர் ஹாஸ்பிட்டலாக கட்டி வச்சுட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கான டேபிள் சேரு, ஃபர்னிச்சர்ஸ்லேருந்து மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ்லேருந்து ஈவன் ஆம்புலன்ஸ் வரைக்குமே மருந்து கம்பெனி எனக்கு ப்ரொவைட் பண்ணும், அப்போ தான் நான் எழுதுவேன் அப்படிங்கிற சில டாக்டர்ஸுமே நான் பார்த்துருக்கேன். டாக்டரோட ஒய்ஃபுக்கு சேலை வரைக்கும் வாங்கி கொடுக்குற மருந்து கம்பெனிலாம் இருக்குது. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஃபார்மாசூட்டிக்கல் மாஃபியா மாதிரியே இதை நம்ம சொல்லலாம். தாலிடோமைடு அப்படிங்கிற ஒரு மெடிசனை வெளியிடுறான். அந்த மெடிசன் வந்து சாப்பிட்ட தாய்மார்கள், கர்ப்ப காலத்தில் இருந்த தாய்மார்கள் சாப்பிடும் பொழுது அந்த குழந்தைகள் எல்லாமே கை கால் இல்லாமையே வந்து ஒரு 5,000 குழந்தைகள் பிறந்துச்சு அந்த வருஷத்தில். ஒரு அரசு மருத்துவர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் காலையில் அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு, அரசு மருத்துவமனைக்கு போகிறாரு. அப்போ போகும்போது அவர் ஜெனரிக் மெடிசன் தான் எழுதுவார். எப்படின்னா பேராசிட்டமால் 250 mg, பேராசிட்டமால் 500 mg, இப்படி தான் எழுதுவார் அவர். அதே மருத்துவர் வந்து தன்னுடைய கிளினிக்கில் வந்து ஈவினிங் ப்ராக்டிஸ் பண்ணுவார். அப்போ அவர் பிராண்டட் மெடிசன்ஸ் தான் அவர் எழுதுவார். சார், சமீபத்தில் பாராசிட்டமால் அப்படின்னு அந்த மருந்து அது சார்ந்த மருந்து கம்பெனியில் ஐடி ரைட் பண்ணுறாங்க. அந்த ஐடி ரைட்டில் என்ன செய்தி வருது அப்படின்னா 1,000 crore, அதுக்கும் அதிகமான அமௌண்ட்டு வந்து டாக்டர்ஸுக்கு, மருத்துவர்களுக்கு ஃபேவர் பண்ணுறதுக்காக அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற தகவல் வருது. இந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆமாம் சார், இது இப்போ இல்லை, முன்னாடி காலத்துலேருந்தே இது நடந்திருக்கு. ப்ரீவியஸ்லி நம்ம நிறைய இதுமாரி கேசஸ் நிறைய பார்த்துருக்கோம். நீங்கள் சொன்ன செய்தியை நானும் நியூஸ் பேப்பரில் பார்த்தேன், செய்தித்தாள்களில் பார்த்தேன். ஒரு பேராசிட்டமால் தயாரிக்கிற ஒரு மருந்து கம்பெனி வந்து இவ்வளோ பணங்கள் வந்து நாங்கள் செலவு பண்ணியிருக்கோம் டாக்டர்ஸ்க்கு ப்ரொமோஷன் பண்ணுறதுக்காகன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து லாஸ்ட் இயர் கூட பார்த்தீங்கன்னா இந்த இன்கம் டேக்ஸுக்கு பேப்பர் சப்மிட் பண்ணும்போது அதுலேயும் அதை வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க, இவ்வளோ பணம் செலவழிக்கப்பட்டிருக்கு, எதுக்காக பண்ணிக்கும் போது டாக்டருக்கு நாங்கள் வந்து ப்ரொமோஷனுக்காக இந்த பணத்தை செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மருந்து கம்பெனியுமே ஒரு அமௌண்ட்டை வந்து ஒதுக்குறாங்க இந்த மெடிசனை விற்கிறதுக்காக, டாக்டருக்கு பணம் கொடுக்கறதுக்காக. அந்த டீம்லேருந்தே இதுக்குன்னே ஒரு பட்ஜெட் வருஷத்துக்கு ஒரு முறை போடும்போது இந்த ப்ரொமோஷன் சொல்லிட்டு ஒரு பணம் ஒதுக்குறாங்க. இது காலங்காலமாக நடக்குது. இந்த முறை கோவிட் வந்ததுனால அதில் பேராசிட்டமால் தான் அதிகமாக விற்பனையான மருந்து. ஸோ அதனால் அந்த மருந்து கம்பெனிகிட்ட ஏற்கனவே அது பிரபலமான மருந்துங்கிறதுனால சாதாரணமாகவே தலைவலி ஜுரம்னா டாக்டர்ஸும் எழுதுவாங்க, ஓடிசி போட சொல்லுவாங்க ஓவர் தி கவுண்டர்னு, அந்தமாரி மக்களை போய் டேரெக்டாக கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு அது வசதியாக போயிடுச்சு, அதனால் இன்னும் நல்லா ப்ரொமோட் பண்ணுறதுக்காக பணத்தை கொடுத்து எழுத வச்சுருக்கிறாங்க. இதை அந்த கம்பெனியுடைய சேர்மனே சொல்லியிருக்காரு, நான் டாக்டருக்கு ப்ரொமோஷனுக்காக தான் அதை பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது நிறையா கம்பெனியும் நடந்துக்கிட்டே இருக்குது, அந்த கம்பெனியில் நல்லா வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. இல்லை, இது நீங்கள் ரொம்ப சாதாரணமாக சொல்கிறீங்களே சார். எப்படி ஒரு மருந்து ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னா தான் நம்ம மருந்தை தேடி போடுறோம். அந்த மருந்து கம்பெனி அதுவும் மருத்துவர்களுக்கு அவங்களோட ப்ராடக்டை, நீங்கள் பர்டிகுலராக அந்த மருந்துன்னு இல்லாமல் ஜென்ரலாக மருந்துன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது மிகப்பெரிய இஷ்யூவாக தெரியுதே சார். நீங்கள் எப்படி இவ்வளோ சாதாரணமாக சொல்கிறீங்கன்னு கேட்குறேன். ஆமாம் சார், இது வந்து ஒரு மிகப்பெரிய ஃபார்மாசூட்டிக்கல் மாஃபியா மாதிரியே இதை நம்ம சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மேற்கு ஜெர்மனியில் வந்து பார்த்தீங்கன்னா சிபா அப்படிங்கிற ஒரு சுவிட்சர்லாந்து கம்பெனி, ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி, அவன் வந்து 1956 1956 அவன் ஒரு மருந்தை வெளியிடுறான், தாலிடோமைடு அப்படிங்கிற ஒரு மெடிசனை வெளியிடுறான். அந்த மெடிசன் வந்து சாப்பிட்ட தாய்மார்கள், ப்ரெக்னெண்ட்டாக அந்த இது கர்ப்ப காலத்தில் இருந்த தாய்மார்கள் சாப்பிடும் பொழுது அந்த குழந்தைகள் எல்லாமே கை கால் இல்லாமையே வந்து ஒரு 5,000 குழந்தைகள் பிறந்துச்சு அந்த வருஷத்தில். அதில் பார்த்தீங்கன்னா அது சீல் வகை மீன் சொல்லுவாங்க. அந்த மீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு இருக்கும், தலை இருக்கும், ஒரு பெண்குயின் எப்படி இருக்கும் அது நடந்து போகும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி குழந்தைகள் பிறக்குது. தலை இருக்கும், உடம்பு இருக்கும், கையும் காலும் இருக்காது, ஆனால் இந்த 5 விரல்கள் இந்த இடத்துல இருக்கும். இந்த கையோட 5 விரல்கள் இருக்கும், காலோட 5 விரல்கள் இருக்கும், இந்த இடத்துல இடுப்புலேயே வந்துடும் அது. அந்த மாதிரி 5,000 குழந்தைகள் பிறக்கப்படுது. அப்புறம் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 40%, அதாவது ஒரு 20 கிட்டத்தட்ட 5,000 ஒரு 2,000 குழந்தைகள் வந்து தன்னுடைய முதல் பிறந்த நாளில் கூட கொண்டாடவே இல்லை.
இறந்து போயிடுறாங்க அந்த குழந்தைங்க. உடனே அது என்னன்னு சொல்லி அவங்க ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது இந்த மெடிசன்னால தான் அந்த குழந்தைங்கள்லாம் இந்த மாதிரி இறந்து போயிருக்குன்னு தெரிஞ்சுது. இது எல்லாமே எப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டருக்கு பணத்தை கொடுத்து அதை ட்ரையல் பண்ணுறது, தனக்கு இந்த மருந்து கொடுத்து ட்ரையல் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயமே அந்த தாய்மார்களுக்கு தெரியாது, தெரியாமே இந்த மாதிரி பண்ணுறது. இந்த மாதிரியான நிறைய மாஃபியாக்கள் விஷயங்கள் நடந்திருக்கு. இது மிகப்பெரிய மல்டிநேஷனல் கம்பெனியே இதை பண்ணியிருக்காங்க, அதுக்கு பிறகு அந்த மெடிசன் வந்து தடை பண்ணாங்க. அதுமாதிரி நம்ம சென்னையிலேயே பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னையிலே உள்ள அரசு மருத்துவமனையிலேயே ஒரு குழந்தை வந்து பிறந்துச்சு. அது பார்த்திங்கன்னா தலையில் ஒற்றையே கண் தான் இருந்துச்சு, அதாவது ஒரே ஒரு கண் மட்டும் தான் அந்த குழந்தைக்கு இருந்துச்சு. ஓகே, எப்படி இது பாசிபிலிட்டின்னு பார்க்கும்போது ஒரு கம்பெனி வந்து லிட்ரோசோல் அப்படிங்கிற ஒரு மெடிசனை லான்ச் பண்ணுறாங்க. அதுக்கு 400 டாக்டர்களை விலை பேசுகிறாங்க அந்த கம்பெனி. நாங்கள் பணம் தரோம், இந்த மெடிசனை எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 400 டாக்டர்ஸுக்கும் எழுதுகிறாங்க. எழுதும் போது அந்த தாய்மார்கள் வந்து தன்னை வந்து பரிசோதனைக்காக இந்த மருந்துகள் கொடுக்கப்படுது அப்படிங்கிற விஷயமே தெரியாமல் அவங்க சாப்பிட்றாங்க. ஒரு ஸ்டேஜில் வந்து அது தெரியாமல் தான் அவங்க சாப்பிட்றாங்க. ஆமாம் ஆமாம், ஓ மருத்துவர்கள் கரெக்டாக கொடுத்து வந்து ஒரு கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட்டுக்காக இந்த மெடிசன்ஸ் நாங்கள் தயாரிச்சிருக்கோம். அப்போ அது தெரிஞ்சதுன்னா அந்த டாக்டர்ஸ்க்கும் அந்த கம்பெனிக்கு மட்டும் தான் தெரியும். ஆமாம் ஆமாம் ஆமாம், கொடுத்து ஒரு 400 டாக்டரை விலை பேசி அதை எழுத வைக்கிறாங்க. அது எப்படி சார் பரிசோதனைக்காக வருது அப்படின்றது அரசு அனுமதி இல்லாமல் அந்த மார்க்கெட்டுக்கு வருமா? ஆமாம், அரசு அனுமதி. அதுக்கு நிறைய கிளினிக்கல் ட்ரையல்ஸ், Phase 1, Phase 2, Phase 3, Phase 4 இருக்குது. இந்த 4 கிளினிக்கல் ட்ரையல்ஸ் முடிஞ்ச பிறகு தான் மெடிசன்ஸ் வெளியிடணும்னு இருக்குது. இது இல்லாமல் ஒரு சோதனை எலிகள் மாதிரி பயன்படுத்துறது, மனிதர்களை பயன்படுத்துறது. ஓகே, அந்த மாதிரி நம்ம நார்த்து சென்னை வட சென்னையில் கூட அந்த மாதிரி நடந்து ஒரு வாட்டி ஒரு இஷ்யூ ஆகி எல்லா பத்திரிகையிலையும் அது வந்துச்சு. அந்த மாதிரி அதை கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ சைக்ளோஃபியா அப்படின்னு சொன்னாங்க அந்த கண்டிஷன்ஸுக்கு பேர். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் இருக்கிற ஒரு அரைக்கோளமும் இந்த பக்கம் இருக்கிற அரைக்கோளமும் ரெண்டு ஒன்று சேர்ந்து ஒரே ஒரு கண்ணோட அந்த குழந்தை வந்து பிறந்துச்சு. நம்ம சென்னையிலேயே அரசு மருத்துவமனையில் அந்த குழந்தை பிறக்குது. என்னன்னு பார்க்கும்போது அவங்க அந்த மெடிசனை கொடுத்துருக்குறாங்க, சைக்ளோபாமைன் அப்படிங்கிற மெடிசன்ஸை கொடுத்துருக்குறாங்க, அதனால் அந்த குழந்தை இப்படி பிறந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேர் ஷீட்லேயே அவங்க எழுதுறாங்க, அந்த பேஷண்ட்டுடைய ஷீட்லேயே அவங்க எழுதுறாங்க. அது பின்னாடி அதை ஆராய்ச்சி பண்ணி ஒருத்தர் யூஎஸில் வந்து பண்ணி பார்க்கும்போது அது எந்த மெடிசனால் எதனால் அந்த குழந்தை அப்படி ஆயிடுச்சுன்னு பார்க்கும்போது அது ஒரு வகை கான் லில்லி அப்படிங்கிற ஒரு செடி வகையிலேருந்து அந்த மெடிசன் எடுத்துருக்குறாங்க. அந்த கான் லில்லிங்கிற அந்த செடியை சாப்பிட்ட ஆடுகளுக்கு எல்லாமே அந்த ஒரு தலைமுறை அந்த ஃபஸ்ட் ஜெனரேஷன் ஃபுல்லாகவே ஒரு கண்ணோடைய ஆட்டுக்குட்டிகள் பிறந்ததை கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. ஸோ அந்த மெடிசனை மனிதர்களுக்கு கொடுத்து பார்க்கும்பொழுது அதேமாரி குழந்தைகள் வந்து பிறந்திருக்கு. அதாவது இந்த லெஃப்ட் லோபு ரைட் லோபுன்னு தனித்தனியாக நம்மளுக்கு இருக்கிறதுனால ரெண்டு கண் நம்மளுக்கு இருக்குது. அது ரெண்டு ஒட்டி பிறந்ததுனால ஒரே ஒரு கண்ணோட அந்த குழந்தைகள் பிறந்து அது நம்மளுக்கு ரிப்போர்ட் ஆகிருக்கு. அது டாக்குமெண்ட் பண்ணியிருக்காது. அது வந்து ஸ்காட் கார்னி அப்படிங்கிற ஒரு ஜெர்னலிஸ்ட் வந்து அதை அருமையாக வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி அவர் தன்னுடைய எழுதின புத்தகத்தில் அதை எழுதியிருக்கிறாரு. நம்ம சென்னைக்கே வந்து அதை இன்வெஸ்டிகேட் அவர் பண்ணியிருக்காரு, பண்ணிவிட்டு அதை வந்து டாக்குமெண்ட் பண்ணிவிட்டு அவர் போயிட்டார் அவர். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. அன்றைக்கி சிபா வந்து தாலிடோமைடு அப்படிங்கிற மெடிசனை கொடுத்து ஒரு 5000 குழந்தைகளை ஊனமாக பிறக்கிறதுக்கு காரணமாக இருந்துச்சு அந்த கம்பெனி, ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி. அதே மாதிரி இந்த விஷயத்துலேயும் ஒரு மருந்து கம்பெனி இந்த மாதிரி பண்ணதுனால ஒரு குழந்தை வந்து ஒரு கண்ணோட பிறந்திருக்குங்கும் போது அந்த குழந்தையினுடைய பெயரை கூட அந்த கேர்ஷீட்டில் போடலை அவங்க டாக்டர்ஸுங்களாம். என்ன போட்டிருந்தாங்கன்னா அந்த குழந்தையுடைய அம்மாவுடைய பெயரை போட்டு இவங்களுடைய குழந்தை அப்படின்னு சொல்லி தான் அந்த கேர்ஷீட்டே அந்த குழந்தைக்கு வச்சுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி இன்சிடெண்ட்லாம் நிறைய நடக்குது இல்லை சார். இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, டாக்டர்ஸுக்கு ஃபேவர் பண்ணுறதுன்றது காலங்காலமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஆக்சுவலாக நீங்கள் யார், அந்த விதத்தில் உங்களுக்கு எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு? ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபார்மாசூட்டிக்கல் ஃபீல்டில் தான் ஆல்மோஸ்ட் ஒரு 15-16 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். ஓகே, இந்த மாதிரியான விஷயங்களுக்காக நாங்கள் போகும்போது டாக்டர்களை சந்திக்கும்பொழுது நிறைய ஜெனியூன் டாக்டர்ஸும் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் எழுதின முதல் புத்தகத்தையே டாக்டர் சாந்தா இருக்காங்க இல்லையா, கேன்சர் இன்ஸ்டியூட் சேர்மன், அவங்க இப்போ உயிரோடு இல்லை, அவங்க கையால் தான் நம்ம வந்து அந்த புத்தகத்தையே வெளியிட்டோம் நம்ம. ஸோ அந்த மாதிரி ஏழைகளுக்கு நல்லது செய்யணுங்கிற மருத்துவர்களும் இருக்காங்க, ஆனால் அவங்களோட சதவீதம் ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் சொல்கிறது பெரும்பாலான மருத்துவர்களை பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். அப்போ அந்த மருந்து கம்பெனிகளுக்குள்ள எதை ப்ரொமோட் பண்ணுறாங்களோ, எந்த கம்பெனி அவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் கிஃப்டெல்லாம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் எழுதுகிறாங்க. இதை அவங்களுக்கு சரியாக புரிய வைக்கணும் அப்படின்னா, இது எப்படி சார் இது பாசிபிலிட்டின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அரசு மருத்துவர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் காலையில் அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு, அரசு மருத்துவமனைக்கு போகிறாரு. அப்போ போகும்போது அவர் ஜெனரிக் மெடிசன் தான் எழுதுவார். எப்படின்னா பாராசிட்டமால் 250 mg, பாராசிட்டமால் 250 mg, பாராசிட்டமால் 500 mg, இப்படி தான் எழுதுவார் அவர். அதே மருத்துவர் வந்து தன்னுடைய கிளினிக்கில் வந்து ஈவினிங் ப்ராக்டிஸ் பண்ணுவார். அப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து பாராசிட்டமால் 250 mg எழுத மாட்டார். அப்போ அவர் பிராண்டட் மெடிசன்ஸ் தான் அவர் எழுதுவார். ஏன் அந்த முரண்பாடுன்னு நான் கேட்குறேன். இப்போ நீங்கள் கேட்கலாம், ஜெனரிக் மெடிசன் எப்படி எல்லா டாக்டரும் எழுத முடியும் சார், இது எப்படி பாசிபிலிட்டி இருக்குன்னு. காலங்காலமாக எழுதிட்டு இருக்காங்களே, 50 வருஷமாக அரசு மருத்துவமனையில் எல்லா டாக்டருமே வந்து ஜெனரிக் நேமில் தான் இன்னமும் எழுதிட்டு இருக்காங்க. அரசு மருத்துவமனை சீட்டை நீங்கள் இன்றைக்கி போனாலும் பார்க்கலாம். அதே ப்ரைவேட் கிளினிக்னு வரும்போது தான் அங்கே பிராண்டட் மெடிசனுடைய
விஷயங்களே வருது. ஸோ அந்த வகையில் அதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. சார், இப்போ நீங்கள் சொல்கிறீங்க மார்னிங் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் பாராசிட்டமல்னு எழுதுறாரு, அதே மருத்துவர் ப்ரைவேட்டாக அவரோட பர்சனல் கிளினிக்கில் அந்த மருந்தோட பேரை பர்டிகுலராக மென்ஷன் பண்ணுறாரு, அதாவது பணம் யார்கிட்ட வாங்கியிருக்காரோ அந்த பேரை மென்ஷன் பண்ணுறாருன்னு சொல்கிறீங்க. ஆனால் மக்களுக்கு அப்படி ஜென்ரலாக பாராசிட்டமல்னு எழுதுனா ஒரு கன்ஃபியூஷன் வராதா? அது ஒரு மருந்து தான். ஆனால் இப்போ நிறைய கம்பெனி வந்துருச்சு இல்லையா, க்ரோசின் இருக்குது, கால்பால் இருக்குது, டோலோ 650 இருக்குது. மக்கள் எதை தான் சூஸ் பண்ணுறது? அதை மருத்துவர் தானே சொல்லணும் மக்களுக்கு. அதாவது மருத்துவருக்கு தானே அவங்க உடம்பு கண்டிஷன் எப்படி இருக்குது, அதுக்கு இந்த டேப்லெட் கரெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியும். அதுக்கான விளக்கம் உங்களுக்கு என்ன? அதே மாதிரி பாராசிட்டமால் அப்படின்றது ஒன்று தான் போது எதுக்கு இத்தனை கம்பெனிகள் வந்து உருவாகுது? இல்லை, நீங்கள் கேட்ட கேள்வி மிக சரியான கேள்வி தான். அதாவது பாராசிட்டமால் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் அது, அதுக்கு பிராண்ட் நேமு என்ன வேணாலும் வச்சுக்கலாம், ஏபிசி எக்ஸ்ஒய்ஸ் நிறையா கம்பெனி இருக்குது. நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க, அதாவது இந்தியாவில் மட்டும் பாராசிட்டமால் மட்டும் 80,000 பிராண்டு இருக்குது நம்மக்கிட்ட. அப்போ பார்த்துக்கோங்க, அப்போ டாக்டரே குழம்பிடுவார். 80,000 சார், 80,000 வெறும் 80 ஓ ஆமாம், 80,000 மருந்து கம்பெனிகள் பாராசிட்டமால் இந்தியாவில் மார்க்கெட் பண்ணுறாங்க. ஓகே, அப்போது 80,000 பிராண்டடு நம்மக்கிட்ட இருக்குது. அப்போ டாக்டரு இதில் எதை எழுதுறதுன்னு சொல்லி குழம்புறாரு. அப்போ தான் ஒரு மருந்து கம்பெனி என்னோட தான் போய் எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அந்த பாராசிட்டமால் ஏன் இத்தனை இருக்கணும்னு நீங்கள் கேட்டீங்க, அது ஒரு சரியான கேள்வி. பாராசிட்டமால் 250 mg அப்படின்னு எழுதினாலே போதும், ஏன் இத்தனை இருக்கமுன்னா, பொதுவாக ஒரு மருந்து வந்து ஒரு மருந்து நிறுவனம் வந்து கண்டுபிடிக்குது அப்படிங்கும் போது அவங்க ஒரு பேட்டர்ன் வாங்கி வச்சுருப்பாங்க, காப்புரிமை வாங்கி வச்சுருப்பாங்க. அது வந்து முன்னாடி 14 வருஷங்கள் இருந்துச்சு, இப்போ 7 வருஷங்கள் தான் கொடுத்துருக்குறாங்க. 7 வருஷம் வரைக்கும் அது மோனோபோலி மாதிரி அவங்க வித்துட்டுருப்பாங்க. மோனோபோலிங்கிறது இந்த மெடிசனை நான் தான் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சேன், ஸோ நான் சொல்கிறது தான் வேலைன்னு சொல்லி அவங்க வித்துக்கிட்டு இருப்பாங்க. அது 7 ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த காப்பிரைட் வந்து அவங்களுக்கு முடிஞ்சிருது, அதை பார்த்து யார் வேணாலும் காப்பி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவே இருக்குது நம்மக்கிட்ட வந்து அரசாங்கத்தில் இருக்காது. ஸோ அப்படி இருக்கிறதுனால 7 வருஷம் கழிச்சு அந்த மெடிசனில் நீங்கள் நான் யார் வேணாலும் காப்பி பண்ணலாம். நீங்கள் தான் ஓனாக தயாரிக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு தனியார் மருந்து கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ சைனா ஃபார்மசிலாம் வருது, அவங்க பார்த்தீங்கன்னா சட்டீஸ்கரில் போய் அதை மேனுஃபேக்சரிங் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க, மார்க்கெட்டட் பைன் போட்டு இவங்க போட்டுப்பாங்க. ஆனால் இவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணல, எவனோ ஒருத்தர் மேனுஃபேக்சரிங் பண்ணுறத இவங்க மார்க்கெட்டிங் பண்ணும்போது வர சிக்கல் என்னன்னா, அந்த மெடிசன் எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணனு இவருக்கு எப்படி தெரியும்? இவரே மேனுஃபேக்சரிங் பண்ணி இவரே விற்கிறாருங்கிறது வேற, யாரோ ஒருத்தர் மேனுஃபேக்சரிங் பண்ணி இவர் விற்கிறாரு. இந்த மாதிரி 80,000 கம்பெனிகள் இருக்கிறதுனால எல்லாரும் வந்து அந்த 7 வருஷம் காப்புரிமை முடிஞ்ச உடனே அந்த மெடிசனை வந்து கடலை பொறி மாதிரி எல்லாரும் விற்க ஆரம்பிக்கிறாங்க. தனக்கு தெரிஞ்ச மருந்து கம்பெனி, தனக்கு தெரிஞ்ச மருத்துவர்கள்ட்ட அதை ப்ரொமோட் பண்ணி அதை காசு பண்ணுறாங்க. அதனால தான் 80,000 பாராசிட்டமால்ஸ் நாட்டில் புழங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ இதை தடுக்கணும் அப்படின்னா டாக்டருங்க வந்து ஜெனரிக் நேமை மட்டும் எழுதினாங்கன்னா பேஷண்ட்டு சூஸ் பண்ணட்டும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு டாக்டர் எனக்கு எழுதுறாருன்னு வச்சுக்கோங்க, பாராசிட்டமால் 250 mg எழுதுறாரு, அதை போய் நான் மெடிக்கல் ஷாப்பில் காட்டுறேன், சார் எனக்கு பாராசிட்டமால் 250 mg எழுதியிருக்காங்க, என் குழந்தைக்கு எழுதியிருக்கிறாங்க, இல்லை என்ன பிராண்டு சார் நீங்கள் வச்சுருக்கிறீங்க, நான் கேட்குறேன், அவர் சொல்லட்டும், சார் எக்ஸ் இருக்குது, ஒய் இருக்குது, இசட் இருக்குது, இது இதனோட ரேட்டு சார், குடுங்கன்னு சொல்லி நான் வாங்கி பார்க்குறேன், என்ன மருந்து கம்பெனி, அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன, அவங்களே தான் மார்க்கெட் பண்ணுறாங்களா, அவங்க தான் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்களா, இல்லை யாரோ மேனுஃபேக்சரிங் பண்ணதை இவங்க விற்கிறாங்களா, நான் பார்க்குறேன், நான் சூஸ் பண்ணுறேன், நான் நுகர்வோர், எனக்கு அந்த உரிமை இருக்கு இல்லையா, நுகர்வோர் உரிமை, நான் தான் செலக்ட் பண்ணும். ஸோ இந்த திட்டங்களை வரும். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை உயர்நீதிமன்றம் 2020 நம்ம நீதிபதியாக இருந்த கிருபாகரன் சார் வந்து ஒரு இது கேட்டிருந்தார், மருந்து கம்பெனிகளில் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி நடக்குது, டாக்டர் கிஃப்ட் கொடுக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, அந்தமாரி தவறு செஞ்ச ஏதாவது ஒரு மருத்துவரை நீங்கள் ஆக்ஷன் எடுத்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார். அது ஒரு நல்ல கேள்வி, அது இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் நடக்கலை. அதேமாதிரி மருந்து கம்பெனிலையுமே சரி இதுமாரி தவறு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்க மேலே ஆக்ஷன் எடுத்த மாதிரி இது வரைக்கும் இல்லை. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, ஒரு ரெகுலேட்டரி நம்மக்கிட்ட இல்லை. அந்த தீர்ப்பிலே பார்த்தீங்கன்னா, இப்போ உத்தரப்பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாக்டர் அப்படி கிறுக்கின மாதிரி எழுதியிருக்கிறாங்க. அது என்ன மெடிசனே கடைசி வரைக்கும் எந்த மெடிக்கல் ஷாப்புக்குமே தெரியல. அது கடைசியில் அந்த கேஸ் வந்து அலகாபாத் உயர்நீதிமன்றத்து வரைக்கும் அது போணிச்சது. அப்போ அந்த 3 டாக்டரையுமே கூப்பிட்டு அந்த நீதிபதி கேட்குறாரு, இப்படி நீங்கள் புரியாமல் எழுதுறீங்களே, எப்படி மெடிசன் வாங்குவாங்கன்னு, இல்லை ரொம்ப அவசரம், அரசு மருத்துவமனைகளில் ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கும், அதனால் நாங்கள் இப்படி எழுதணும் அப்படிங்கும் போது, இல்லை அப்படி கிடையாது, நீங்கள் அவசரத்தில் இப்படி எழுதிங்கன்னா வேறு ஒரு மெடிசனை யாராவது கொடுத்துட்டு என்னத்துக்கு ஆகுது அப்படிங்கிற மாதிரி அந்த நீதிபதி கேட்டு ஆளுக்கு 5,000 ரூபா வந்து பெனால்ட்டி போட்டார், அபராதம் போட்டார். அந்த 3 மருத்துவர்களும் அந்த அபராதத்தை கட்டியிருக்கிறாங்க. கட்டின பிறகு ஒரு ஜட்ஜ்மெண்ட் அவர் கொடுக்குறாரு, இனிமேல் வந்து பெரிய எழுத்துக்களில் தான் எழுதணும், ஜெனரிக் நேம் தான் எழுதணும், அதாவது மெடிசனுடைய வேதிப்பொருளை மட்டும் எழுதுங்க, பாராசிட்டமால், அமாக்சிசிலின் அப்படின்னு நீங்கள் அந்த வேதிப்பொருளை மட்டும் எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஒருவேளை மருத்துவர் அதை பெருசாக எழுதலை, சின்னதாக எழுதியிருக்காரு, புரியலைன்னா அவருக்கு தண்டனை எதுவும் நம்ம வழங்க வேணாம், ஆனால் இந்த மாதிரி நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி கொடுக்குறாரு. அப்படி இருக்கும்போது ரெகுலேஷன் நம்மக்கிட்ட இருக்கணும். இப்போ நீங்கள் ஒரு ஃபார்மாசிஸ்ட்டு, அதனால உங்களுக்கு இந்த டீட்டெயில் தெரியுது.
காமன் மேனுக்கு எல்லாத்துக்குமே இது தெரியாதுல்ல, அவன் டாக்டர் எழுதுறது தானே வாங்குவான், அவனுக்கு சரி இது நமக்கு தேவையில்லாத எழுதியிருக்காரு அப்படின்னு அவனுக்கு தெரியாதுல்ல, அவன் என்ன பண்ணுவான்? இல்லை இதை வந்து யார் பண்ணணும்னு கேட்டினா ரெண்டு விஷயங்களுக்கு, ஒன்று மருந்து கம்பெனிகள் இன்வால்வ் ஆயிருக்கு, மருத்துவர்கள் இன்வால்வ் ஆயிருக்காங்க, மெடிக்கல் ஷாப் மருந்து கடைகள் இன்வால்வ் ஆயிருக்கு, அடுத்து ஸ்டாக்கிஸ் மொத்த விற்பனையார் இந்த நாலு பேர் தான் ஃபோர் பில்லர் மாதிரி இருக்காங்க. ஸோ இவங்கக்கிட்ட தான் இந்த சேஞ்சஸ் நடக்கணும். மருந்து கம்பெனி என்ன இதில் ஏன் கொண்டு வரேன் அப்படின்னா, இந்த ஜெனரிக் மெடிசனை உருவாக்குறாங்க இல்லையா, அதே மருந்து கம்பெனி தான் பிராண்டடையும் போடுறான். இப்போ உதாரணத்துக்கு ஒரு எக்ஸ்னு ஒரு மருந்து கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவர் பிராண்டட் போடுறாரு, அவர் 10 ரூபாய்க்கு ஒரு மாத்திரைன்னு சொல்லி போடுறாரு, அது பிராண்டடு. ஏன்னா அவர் வந்து இந்த ப்ரொமோஷனுக்கு நிறைய செலவு பண்ணுறாரு. அதே மருந்து கம்பெனி ஜெனரிக்கும் போடுறாரு, எது அந்த 10 ரூபாய்க்கு விற்கிற ஒரு மாத்திரையை 1 ரூபாய்க்கு விற்கிற மாதிரி அவர் போடுறாரு. அதுக்கு அவர் எந்த ப்ரொமோஷனும் பண்ண மாட்டார், டைரெக்டாக மெடிக்கல் ஷாப்புக்கு அது சப்ளை ஆகும். அப்படி இருக்கும்போது அதனுடைய விலை குறையுது. அப்போ ஏன் அது ரேட் அதிகமாக இருக்குது, அது கம்மியாக இருக்குன்னா, அந்த ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு அவங்க நிறைய செலவு பண்ணுறாங்க. எப்படின்னா ஒரு மார்க்கெட்டிங் டீம் அப்பாயின் பண்ணுறாங்க, அதுமாதிரி டாக்டருக்கு நிறைய செலவு பண்ணுறாங்க ப்ரொமோஷன்ஸுக்காக, அதனால அந்த மருந்தினுடைய விலை அதிகமாகிடுது. ஸோ அதனால் அந்த மருந்து கம்பெனியுமே அதில் வந்து இன்வால்வ் ஆகுது. அப்போ அவன் ரெண்டையுமே பார்க்குறான், ப்ரொமோட் பண்ணி அது மூலியமாக ஒரு காசு பார்க்குறான், இல்லை ஜெனரிக்கு தான் டாக்டர் எழுதுவேன் அப்படின்னு சொன்னாருன்னா அதையும் நானே கொடுக்குறேன் அப்படின்ட்டு அதையும் அவனே கொடுக்குறான். ஸோ மக்கள் விழிப்பாக இருந்து எனக்கு ஜெனரிக் மெடிசனை கொடுங்கன்னு சொல்லி வாங்கிக்கணும். இப்போ நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்களா சார், நீங்கள் ஃபார்மசிஸ்ட்னு சொல்கிறீங்க, இப்போ பெரும்பான்மையான டாக்டர்கள் இப்படி தான் இருக்காங்கன்றீங்க, இது ஒரு மெடிக்கல் மாஃபியான்னு சொல்கிறீங்க. இதை மெடிக்கல் மாஃபியா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களை என்ன பாதிச்சுது, நீங்கள் எப்படி இதெல்லாம் வந்து சொல்கிறீங்க? இல்லை நான் ஃபஸ்ட்டு வந்து கல்லூரி காலங்கள் முடித்த பிறகு நான் மெடிக்கல் ரப்பாக தான் என்னுடைய கேரியரை நான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ ஒவ்வொரு டாக்டரை பார்க்கும்போது டாக்டருங்க வந்து நான் எதுக்கு உன் மெடிசனை எழுதணும் அப்படின்னு சொல்லியே கேட்டிருக்கிறான், முகத்துக்கு நேராக கேட்டிருக்காங்க. யூனோ மை காஸ்ட் ஆஃப் த பென் அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. அப்படின்னா என் பேனாவோட விலை என்ன அப்படி இல்லை, என் பேனாவால் உன் ப்ராடக்டை எழுதணும் அப்படின்னா நீ எனக்கு என்ன செய்ய போகிற, நான் உன் ப்ராடக்டை எழுதணும்னா அப்படின்னு நிறைய மருத்துவர்கள் கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு மருந்து கம்பெனியில் மெடிக்கல் ரப் ஏரியா மேனேஜர் நம்ம பணியாற்றும் போது ஒரு மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்கிற ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சு, எனக்கு ஒரு டிப்ரெஷனே இருந்துச்சு, என்னடா இப்படி பண்ணிகிட்டு இருந்தேன் என்ன பண்ண சொல்லிட்டு. அப்போ நான் ஒரு ரிசர்ச்சே பண்ணுறேன், ஒரு பிஹெச்டியே பண்ணுறேன், அதில் பண்ணு மருந்து துறையிலே நான் பண்ணும்போது தமிழ்நாடு அரசுக்கு அதை ஒரு கடிதமாக எழுதுகிறேன், இது நம்ம ரிசர்ச் பண்ணியிருக்கேன். இல்லை நான் பர்சனலாக உங்கள்கிட்ட எந்த மாதிரி அப்ரோச் பண்ணாங்க, நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணீங்கன்னு கேட்குறேன். நீங்கள் ஒரு மருந்து கம்பெனியில் டாக்டருக்கு காசு கேட்குறாரு, நீங்கள் மருந்து கம்பெனியில் மெடிக்கல் ரப்பாக ஒர்க் பண்ணீங்க. ஆமாம், நான் மருந்து கம்பெனியில் ஒரு மெடிக்கல் ரப்பாக ஒர்க் பண்ணியிருக்கேன், ஏரியா மேனேஜராக ரீஜனல் மேனேஜராக ஒர்க் பண்ணியிருக்கேன், இந்தியாவில் உள்ள 6 மாநிலங்களில் வேலை பார்த்துருக்கேன். அப்போ டாக்டருங்க வந்து எனக்கு இது வேணும் அது வேணும்னே கேட்குறாங்க. ஓகே, என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க சார்? அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு நான் உங்களுடைய மருந்து கம்பெனியில் உன் ப்ராடக்டை எழுதணும் அப்படின்னா எனக்கு உன் கம்பெனி என்ன செய்யும், நான் எதுக்கு உனக்கு எழுதணும், எனக்கு என்ன பலன் அதனால் அப்படிங்கிறது அவங்களுடைய க்வெஸ்சன் அது. ஓகே, சில நல்ல டாக்டருங்களும் இருக்காங்க, இல்லைப்பா நான் எதுவும் கிஃப்ட்டெல்லாம் வாங்குறது அதனுடைய பாலிசி, அது கிஃப்ட்டை கொண்டு போனாலும் வெளியே போகணும்னு சொல்கிற டாக்டர்ஸையும் நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி ஜெனியூன் டாக்டர்ஸும் இருக்காங்க. இந்த மாதிரி பணம் கொடுத்தா தான் எழுதுவேன், கிஃப்ட் கொடுத்து சில பேர் ஹாஸ்பிட்டலில் கட்டி வச்சுட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கான டேபிள் சேரு ஃபர்னிச்சர்ஸ்லேருந்து மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ்லேருந்து ஈவன் ஆம்புலன்ஸ் வரைக்குமே மருந்து கம்பெனி எனக்கு ப்ரொவைட் பண்ணும், அப்போ தான் நான் எழுதுவேன் அப்படிங்கிற சில டாக்டர்ஸுமே நான் பார்த்துருக்கேன், என்னுடைய கேரியர்லேயுமே நான் பார்த்துருக்கேன். அப்படியே? ஆமாம், அந்த மாதிரியான மிகப்பெரிய ஸ்பான்சர்லாம் பண்ணுவாங்க, அந்த மருந்து கம்பெனிக்கு மட்டுமே அவங்க எழுதுவாங்க. அதுலேயுமே வந்து அவங்க வந்து எனக்கு இந்த கம்பெனி பெருசாக செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்கப்பா, உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நான் கொடுக்குறேன், அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கரெக்டாக பயன்படுத்திக்கப்பா அப்படின்னு டாக்டர்ஸே வந்து உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நான் தரேன் அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணுறது தவறுனே தெரியாமல் உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன்ப்பா. இல்லை சார், சொல்லியிருக்காங்க ஹாஸ்பிட்டலை கட்டி வச்சுட்டு ஃபர்னிச்சர் இது அந்த அட்மாஸ்பியரும் மருந்து கம்பெனிலேருந்து எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க? ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக. அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, டாக்டரோட ஒய்ஃபுக்கு சேலை வரைக்கும் வாங்கி கொடுக்குற மருந்து கம்பெனிலாம் இருக்குது. ஓ, ஃபீமேல் டாக்டர்னு வச்சுக்கோங்களேன், அவர் டாக்டரோட ஒய்ஃபுமே டாக்டராக இருப்பாங்க, அவங்களுக்கு சேலை வரைக்கும் வாங்கி கொடுத்துருக்கிற மருந்து கம்பெனிலாம் இருக்குது. இப்போ மெடிக்கல் கவுன்சிலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக உற்று நோக்கி பார்த்துட்டு இருக்கிறதுனால அதே கிஃப்ட் பொருள் கொடுக்குறாங்க. இப்போ சயின்டிஃபிக்காக அதாவது விஞ்ஞானத்தை பயன்படுத்துகிறாங்க, எப்படின்னா கிரெடிட் கார்டு மாதிரி கொடுத்துட்றது. ஓகே, ஸோ அதை அவங்க தேய்ச்சிட்டு போனால் தெரியாது. அப்புறம் வவுச்சர்ஸ் கொடுத்துறது, கிஃப்ட் வவுச்சர்ஸ் ஏதாவது ஒரு பெரிய மாலில் போய்ட்டு அந்த கிஃப்ட் வவுச்சர் கொடுத்து அவங்க பொருளை வாங்கிப்பாங்க. அப்புறம் பெட்ரோ கார்டுன்னு கொடுத்துரு சொல்லி ரீசார்ஜ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஒரு கார்டு மாரி கொடுத்துருவாங்க, பெட்ரோல் வந்து அவர் போட்டுப்பார். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த டாக்டர் 10,000 ரூபாய்க்கு ஒருத்தன் அந்த மருந்து கம்பெனி நினைக்குதுன்னு வச்சுக்கோங்க, 10,000 ரூபாய்க்கு அதில் ரீசார்ஜ் பண்ணியிருப்பாங்க, அவர் பெட்ரோல் போட்டுப்பார், அந்த மாதம் ஃபுல்லாக அவர் பெட்ரோல் போட்டுப்பார். முடிஞ்சிச்சுன்னா அவர் கால் பண்ணி சொல்லுவார் அந்த ரெப்புக்கிட்ட, தம்பி நீ கொடுத்தா 10,000 ரூபாய்க்கு நான் எழுதிட்டேன், இப்போ எனக்கு ரீசார்ஜ் பண்ண போனால் அவர் ரீசார்ஜ் பண்ணுவார். ஓகே, இந்த மாதிரி கிஃப்ட் ஐட்டம் கேஷு, அதுமாரி மருத்துவ டாக்டர்களுக்கு வந்து இந்த சுற்றுலா உல்லாச சுற்றுலாவும் அழைச்சிட்டு போகிறாங்க. ஓகே, ஏன் 2013 வந்து நாடாளுமன்றத்தில் ஒரு மிகப்பெரிய புயலை ஏற்படுத்துச்சு, மத்திய பிரதேசத்தில் வந்து ஒரு 11 டாக்டர்ஸ் வந்து இந்தமாரி ஒரு மருந்து கம்பெனி வந்து சுற்றுலா பயணம் ஃபேமிலியோடு அழைச்சிட்டு போனாங்க, அந்த மருந்து கம்பெனிக்கு மட்டும்தான் அந்த டாக்டர்ஸ் எழுதினாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய இஷ்யூ ஆகி பாராளுமன்றத்தில் மிகப்பெரிய புயலை வந்து ஒரு மந்திரி எழுப்பினார். அவர்
நான் வந்து ஃபார்மாசூட்டிகல்ஸில் 5 வருஷம் இருந்தேன். அதனால் நான் இருந்து அதிலேயே ரிசர்ச் பண்ணி அதிலே டாக்டரேட்டும் பண்ணினேன்னா, பிஹெச்டி பண்ணேன். பண்ணிட்டு தமிழ்நாடு அரசுக்கு நான் வந்து ஒரு கோரிக்கை மாதிரி வச்சேன். அப்போ மேடம் ஜெயலலிதா மேடம் தான் சிஎம்மாக இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு லெட்டர் போட்டேன், மேடம் இதெல்லாம் இந்த மாதிரி நடக்குது, இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கும்போது. அதுமாதிரி தலைமைச் செயலருந்து எனக்கு கால் வந்து என்னை மீட்டிங்கும் கூப்பிட்டாங்க. அப்போ ஐஏஎஸ் ஆஃபீஸர் உமாநாத் சார் இருந்தார் அப்போது. ஸோ அவரை கூப்பிட்டு வச்சு கேட்டார், என்ன உங்கள் வாட் இஸ் யுவர் பிளான், நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போ வந்து இந்த மருந்து கழகங்கள், நம்ம தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, மருந்து பொருள் கழகம்னு சொல்லிட்டு, அதில் வந்து ராஜேந்திர ரத்னு ஒரு ஐஏஎஸ் இருந்தார். உமாநாத் ஐஏஎஸ் சார் வந்து இதில் இருந்தார், நம்ம தலைமைச் செயலகத்தில் வந்து நம்ம மெடிக்கல் வெல்ஃபேரில் செக்ரட்டரியாக இருந்தார். அவரும் என்னை கூப்பிட்டு கேட்டார், நானும் போயிட்டு பேசிட்டு வந்தேன். என்னுடைய டாப்பிக்கை நான் என்ன சொன்னேன்னா, குறைந்த விலையில் ஜெனரிக் மெடிசன்ஸ்க்கான கடைகளை நம்மளே ஏன் திறக்கக்கூடாது அப்படிங்கிறத என்னுடைய ரிசர்ச் ப்ரொஃபோசலாக இருந்துச்சு. அதை தான் நான் ரிசர்ச் பண்ணி அவங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். தமிழ்நாடு முழுக்க எத்தனை மெடிக்கல் ஷாப் இருக்குது, எத்தனை ரேஷன் கடைகள் இருக்குன்னு ரெண்டையும் ஒப்பிட்டிருந்தேன். ரேஷன் கடைகளை தமிழ்நாடு அரசால் நடத்த முடியுது, சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்த முடியுதுங்கும் போது, அதேமாதிரி இத்தனை மருந்து கடைகள் நம்ம தமிழ்நாடுலன்னு ஆர்டிஐ பெட்டிஷன் போட்டு எத்தனை மருந்து கடைகள் இருக்குங்கிறத ஒரு புக் மாதிரி போட்டு அவருக்கு நான் அனுப்பிச்சிருந்தேன். அதே அவர் பார்த்துட்டு கேட்டார். அப்போ என்ன பிளான்னு கேட்கும்போது நான் இந்தமாதிரி சொன்னேன், தமிழ்நாட்டில் நாமளே வந்து ஏஸ்ஆரை வந்து நம்ம குறைந்த விலைக்கு ஜென்ரிக் மெடிசன்ஸை வந்து விற்பனை பண்ணுறதுக்கு நம்ம கடைகளை திறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் பேட்டி கொடுத்தேன். அது ஃபுல்லாக எல்லா நியூஸ்லையுமே பப்ளிஷ் ஆனிச்சு, பிரிண்ட் மீடியாலையும் சரி எலக்ட்ரானிக் மீடியாலையும் அது ஃபுல்லாகவே பப்ளிஷ் ஆனிச்சது. அப்போ இது ஒரு நல்ல விஷயந்தான், நம்ம பண்ணுவோம்னு சொல்லி தமிழ்நாடு சிஎம் செல்லேருந்து எனக்கு ரிப்ளை வந்திருக்கு. அதேமாதிரி பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவுக்கு பிரதம் மேதகு மோடி அவர்களுக்கும் லெட்டர் அனுப்பிச்சிருந்தேன், அவர்கிட்டருந்து பதில் வந்திருக்கு. அதேபோல் ஜெனரிக் கடைகளை மத்திய அரசாங்கமும் திறந்துச்சு. இங்கே தமிழ்நாட்டில் நம்ம சிஎம் வந்து அப்போ ஜெயலலிதா மேடம் தான் சிஎம்மாக இருந்தாங்க. அப்போ ஜெனரிக் மெடிசன் அம்மா மருந்தகம் அப்படிங்கிற பேரில் அதை அவங்க திறந்தாங்க. அதுக்கு பிறகு இதை ஹானர் பண்ணணும் இவரை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சில ஏற்பாடு நடந்துச்சு. அது பிறகு மேடம் சிக்காடாங்க, அது அப்படியே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது எல்லா பேப்பர்லையுமே டாக்குமெண்ட் ஆகிருக்குது. ஓகே, ஸோ அதனால் அதில் ரிசர்ச் நான் பண்ணியிருக்கேன், அதனால் அதை பற்றி எனக்கு நல்லா தெரியும். ஏன் வந்து குறைந்த விலைகளில் வந்து நம்மளால் விற்க முடியாதுங்கிறது நான் என்னுடைய ரிசர்ச்சை பண்ணி அதில் டாக்டரேட் நான் பண்ணியிருக்கேன். அதை சிஎம் லெவலுக்கு நான் கொண்டு போயிருக்கேன், அது பப்ளிஷ் ஆகிருக்கு. அது வந்து இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணியிருக்காங்க, அம்மா மருந்துகள்னு சொல்லி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்துலேயுமே அது பிரிண்ட் அண்ட் எலக்ட்ரானிக் மீடியாவில் வந்துருக்கு. இப்போ இந்த விஷயங்கள்லாம் சொல்கிறீங்களா, இந்த மாஃபியா கும்பல் இருக்குது, டாக்டர்ஸ் இப்படி பண்ணுறாங்க, இதுக்கெல்லாம் எதிர்த்து நீங்கள் வந்து ஏதாவது குரல் கொடுத்துருக்கீங்களா, அரசுகிட்ட முறையிட்டிருக்கீங்களா? ஆமாம், நம்ம தமிழ்நாடு அரசுகளை போய்ட்டு தலைமைச் செயலகம் வரைக்கும் போய் அதை நான் பேசிட்டு வந்திருக்கேன். ஓகே, அவங்களும் எனக்கு கடிதங்கள், இது ஒரு நல்ல யோசனையாக இருக்குது, இதை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோன்னு சொல்லி அவங்களும் லெட்டர் போட்டிருக்கிறாங்க. மத்திய அரசாங்கத்துக்கும் வந்து வழிமுறைகள் எல்லாம் வந்து இப்படியெல்லாம் பண்ணலாம்னு சொல்லி லெட்டர் போட்டிருக்கேன். அவங்களும் அதுக்கு வந்து ரிப்ளை கொடுத்துருக்காங்க, பிஎம் ஆஃபீஸ்லேருந்து நம்மளுக்கு ரிப்ளைலாம் வந்திருக்கு. ஓகே, அவங்களும் அதுக்கான முயற்சிகள்லாம் எடுக்கிறாங்க. இப்போ ஜெனரிக் மெடிசன்ஸ் கடைகள்லாம் அவங்களும் திறந்துருக்கிறாங்க, நாடு மொழி எல்லாமே திறந்துருக்கிறாங்க, அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறாங்க. அதனால் மருத்துவர்களுடைய அந்த மனநிலையும் மாறணும், மருந்து கம்பெனிகளுடைய மனநிலையும் மாறணும், அதேமாதிரி மெடிக்கல் ஷாப் இருக்காங்க இல்லையா, இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல வேறு மருந்து இருக்குது கரெக்டான அந்த நிலையும் மாறணும், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா ஃபார்மசூட்டிக்கல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அவங்களுடைய நிலையும் மாறணும். இவங்க 4 பேரும் சேர்ந்தால் ஒரு ரெகுலேட்டரி இதுக்கு வந்து அரசாங்கம் வந்து ஃபார்ம் பண்ணணும். எல்லாமே வந்து செய்தியாக இருக்குது, வாய்மொழியாக பேசப்பட்டிருக்கு, மற்றபடி அரசாணையாக நம்மக்கிட்ட வந்து இல்லை. நம்மக்கிட்ட அது அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து அதுக்கு ஒரு சட்டம் கொடுத்தா மட்டும்தான் இந்த ரெகுலேட்டரி வந்து அதுக்கு ஒரு பாடி ஒன்று ஃபார்ம் பண்ணால் தான் இதை சரி பண்ண முடியும். ஓகே, இப்போ நீங்கள் இந்த ப்ராடக்ட்ல சில ப்ராடக்ட்லாம் எக்ஸ்பைரி டேட்லாம் வருது இல்லை சார்? ஆமாம், அதெல்லாம் வந்து நம்பகத்தன்மையாக இருக்குமா? இப்போது இடையில கூட ஒரு மெடிசின் கம்பெனியோடது அடுத்த இந்த வருஷத்துக்கானது அடுத்த வருஷத்து போட்டு மேனுஃபேக்சரிங் வந்துருச்சு, அதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா சார்? ஆமாம், அந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன். இப்போ ஒரு நுகர்வோர் போய் மெடிசன் வாங்குறாருன்னா 2 விஷயங்கள் பார்க்கணும், ஒன்று அது எந்த மருந்து கம்பெனி தயாரிச்சிருக்குன்னு பார்க்கணும், இன்னொன்று எக்ஸ்பைரி டேட்டு பார்க்கணும், எப்போ எக்ஸ்பெக்டட் மேனுஃபேக்சரிங்கும் பார்க்கணும். ஒரு 2 வருஷத்துக்கு முடிவு பண்ணியிருந்தாங்கன்னா அதோட ஆக்டிவ் ஃபார்மா இன்க்ரீடியன்ட்டுங்கிறது கொஞ்சம் லோவாக இருக்கும், ஸோ அதையும் பார்க்கணும். அந்த மாதிரி பார்க்கும்போது ஃப்ளேம் அப்படிங்கிற ஒரு விஷால் ஃபார்மாசூட்டிக்கல்ஸ் லேபரேட்டரி அப்படிங்கிற ஒரு மருந்து கம்பெனி ஒரு மருந்தை வந்து வெளியிடுறாங்க. இப்போ வெளியிடும் போது பார்த்தீங்கன்னா அவர் எப்போ வெளியிடுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ தான் மேனுஃபேக்சரிங் இன்றைக்கி பண்ணுறாங்க, ஆனால் அடுத்த வருஷம் டேட்டை போட்டு அவங்க பண்ணுறாங்க. ஓகே, அப்படி வரும்போது நான் உடனே இது யார் தயாரிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே என்ன பண்ணேன், ஆர்டிஐ பெட்டிஷன் வந்து நான் போட்டேன், போபாலுக்கே நான் எழுதினேன், ட்ரக் கண்ட்ரோலருக்கு வந்து நான் மருந்து கட்டுப்பாட்டு அதிகாரிக்கு இந்த மாதிரி போட்டேன், சார் இப்போ 2015 நடந்துகிட்டு இருக்கு, 2016 இது மேனுஃபேக்சரிங் பண்ணப்பட்டதுன்னு சொல்லிட்டு வந்திருக்கு, இது வந்து எப்படி சார், இது பிரிண்டிங் மிஸ்டேக்கா, இல்லை பிரிண்டிங் மிஸ்டேக் அப்படின்னா, இல்லை இதுக்கு நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க, இல்லை இது வந்து ராங்காக பண்ணியிருக்கிறாங்களா, இல்லை மார்க்கெட்லேருந்து அந்த மெடிசன்ஸ்லாம் நீங்கள் ரெக்கவர் பண்ணிங்களா, அப்படி ரெக்கவர் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து எத்தனை ஸ்டெப்ஸ் இது வரைக்கும் நீங்கள் எடுத்திருக்கீங்க, மருந்து அட்டைகளை எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆர்டிஐ பெட்டிஷன் வந்து நான் போட்டிருந்தேன். அதுக்கு அவர் வந்து இது வந்து நான் போட்ட ஆர்டிஐ லெட்டர் இது, நான் அவங்களுக்கு எழுதின லெட்டர் இது. அதுக்கு அவங்க வந்து லெட்டர் எனக்கு போட்டிருக்கிறாங்க. என்ன போட்டிருக்கிறாங்கன்னா, நீங்கள் கேட்டிருக்க கேள்வி வந்து கேட்ட கேள்விக்கு வந்து நாங்கள் எதுவும் பதிலளிக்க முடியாது
அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹிந்திலேயே எனக்கு வந்து அவர் வந்து ரிப்ளை போட்டார். ஓகே. ஸோ இப்போ இதிலேயே பார்த்தீங்க, ஒரு மருந்து கம்பெனிக்காரன் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கான், இந்த வருஷம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறத அடுத்த வருஷம் மேனுஃபேக்சரிங் போட்டு இப்போயே அடித்து ரெடியாக வச்சுக்கிறான் மார்க்கெட்டிங்க்கு. இது ஏன்டா இப்படி பண்ணியிருக்க, இது எதனால இப்படி பண்ணியிருக்கான் அந்த மருந்து, இதுக்கு நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுத்தீங்கன்னு சொல்லி நான் ஆர்டிஐ பெட்டிஷன் போடுறேன். அதுக்கு ரிப்ளை வந்து இதுக்கு இந்த கேள்விக்கு பதில் எங்களால் கொடுக்க முடியலன்னு சொல்லி அவர் எனக்கு ரிப்ளை கொடுத்துட்டாரு. ஓகே. இப்படி இருக்கும்போது அதோட உண்மைத்தன்மை என்ன, என்ன நடந்துச்சு, எது நடந்துச்சுன்னு நம்மளால் தெரிஞ்சிக்க முடியல. ஓகே. அதனால் அஸ் ஏ காமன் மேனாக நம்மளால் முடிஞ்ச விஷயங்களை நம்மளால் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு இருக்கோம். அது மூலயமா மக்கள் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ப்ளஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம ஆர்டிசன் பெட்டிஷன் கேட்குறோம். தமிழ்நாடு அரசுக்கும் நம்ம வந்து அதை பற்றி எடுத்துருக்கோம், அதுக்கு அவங்க ஏற்பாடுகள் பண்ணுறேன்னு இருக்கிறாங்க. மத்திய அரசாங்கத்துக்கு நம்ம லெட்டர்லாம் எழுதிருக்காங்க. நம்மளால முடிஞ்ச விஷயங்களை காமன் மேன நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ்.